சர்வைவர் கேம் ஷோக்கான களம் வர வர சூடு பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா காயத்ரி அவர்கள் வந்து எலிமினேட் ஆயிருந்தாங்க. அண்ட் அவங்க எலிமினேஷன் ஆனும்போது எல்லாருக்கும் என்ன டவுட் இருந்ததுன்னா, இந்திரஜாவையும் சிருஷ்டியும் கொண்டு வேற தீவில் விட்ட மாதிரி காயத்ரி வந்து வேற தீவில் விட்டுலேயே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்களே அப்படின்றதும் அவங்களை கன்ஃபார்மாக எலிமினேட் பண்ணிட்டாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை உடச்சு இந்திரஜாவும் சிருஷ்டியும் எந்த தீவில் இருக்காங்களோ அங்கேயே கொண்டு காயத்ரியும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிருஷ்டி அவர்களுக்கும் காயத்ரி அவர்களுக்கும் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே இருக்க போகிறாங்க. யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து எலிமினேட்டட், அதாவது பெர்மனண்டா எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சூப்பரான காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா பாண்டியம், அதாவது நம்மளுடைய இந்திரஜாங்க இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேலன்ஸ்டா இல்ல, இது பேலன்ஸ்டா இல்ல அப்படின்ற மாதிரி. சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு பரபரப்பா நடந்துட்டு இருக்கும்போது நேரா வேடர்கள் தீவுக்கு வந்து கேமரா எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. வேடர்கள் தீவுல வந்து தலைமைக்கான போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ரியாலிட்டி ஷோவோ இல்லைன்னா ரியல் லைஃபோ தலைமை அப்படின்றது சரியா இருக்கணும் இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐஷோ அவர்கள் வந்து இந்த தடவை ட்ரைப் லீடரா இருந்தா நல்லா இருக்கும் சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்வதி, நான் ஏன் ட்ரைப் லீடரா இருக்க கூடாது, ஐஷோ வந்து எல்லாத்துலயுமே டாஸ்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க நிறைய கிரேசி சஜஷன் சொன்னாலும் அவங்கள வந்து நீங்க லீடரா போடுவீங்க, என்னையே லீடரா போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு தினசா வந்து சேர்ல போய் உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல அம்ஜித் கான் வரும்போது அம்ஜித் கான்டியுமே அவங்க வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி ஏன் லீடரா இருக்க கூடாதுன்றதுக்கு ரீசன் ஏன்ட்டே இருக்கு. ஒரு டீம்மேட்ஸ் வந்து முதுகுக்கு பின்னாடி போய் கேவல கேவலமா பேசுறது, நான் ஒரு பெண், நான் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும், ஒரு பெண் பண்ணிட்டேன், ஒரு பெண் பண்ணிட்டேன், என் டீம்ல இருக்கவங்கலாம் வேஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த இதை வந்து கடந்து வந்துட்டேன், ஆனா நீங்க நந்தா வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அப்படின்ட்டு பின்னாடி போய் சிரிச்சது. அது மட்டும் இல்லாம ஐஷோ அவர்கள் வந்து சீர் அப் தான் பண்ணாங்க, பார்வதி யூ கேன் டூ இட் கமான் கமான். ஐஷோ வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சு என்ன மட்டம் தட்டுறாங்களா, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அடிக்கடி ப்ரூவ் பண்றாங்க, அதனாலதான் ஐஷோ அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு ஐஷோ அவர்களை தப்பா பேசினது. இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் கிளியர்லி டசன் லைக் மீ, ஏன்னா நான் வந்து ஒரு அவுட் ஸ்போக்கன் கேர்ள், நான் வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர், இந்த மாதிரிலாம் நீங்க வந்து சொல்லும் போது எவன் லீடரா போடுவான், எனக்கு அதான் புரியல, எவன் உங்களை லீடரா போடுவான். ஸோ நீங்கள் வந்து லீடருக்கு வந்து வந்து வேலிடான ஒரு கேண்டிடேட்டா அப்படின்னா நீங்கள் வந்து சத்தியமாக கிடையாது. லீடருன்றவங்க ஒரு லேடராக தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு பர்டனாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து லீடருக்கான குவாலிஃபிகேஷன் இல்லையம்மா, நாங்கள் என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ விஜய் பார்வதி லீடர் ஆகணுமா வேண்டாமா, ஆகக்கூடாது அப்படின்னா என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, ஆகணும்னா என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்றதை நம்மளுடைய கம்பாக்ஸில் நீங்கள் லீவ் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி சர்வே பற்றினா சர்வ அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் டு பி ஏ சப்ஸ்கிரைபர்.